ஏற்கனவே நாலு வழி சாலை போட்டீங்க தங்க நாற்கர சாலைன்னு என்ன வளர்ச்சி அந்த உள்கட்டமைப்புல என்ன வளர்ச்சி கண்டுச்சு நாடு என்ன வளர்ச்சி கண்டீங்க நீங்க அரசே 5 லட்சம் கோடி கடன்ல வச்சிருக்கீங்க இலவசம் கொடுத்தா தான் வாங்கி சாப்பிற நிலமையில இருக்கான் மக்கள் என்ன வளர்ச்சி இருக்குது என்ன வளர்ச்சி இருக்குது இதுல அது வந்து இங்க பாருங்க இந்த அதிகாரங்களே தரக அதிகாரங்கள் புரோக்கர் அதிகாரங்கள் அதனால இது உள்நாட்டு வெளிநாட்டு பெரு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கு இடையில தரகு பார்க்குற அதிகாரங்கள் அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுல என்ன வளர்ச்சியை கொண்டு சொல்லுவீங்க சொல்லுங்க என்ன இந்த கட்டமைப்பு உருவாக்கிது என்ன வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வரும் என்ன தொழில் வளர்ச்சி வரும் சொல்லுங்க என்ன தொழில் வளர்ச்சி வரும் சும்மா இனிப்பான வார்த்தைகள் பசப்பான வார்த்தைகளை பேசி பேசி இருக்கிற விளைநல வளங்களே கொஞ்சம்தான் நீ எட்டு வழிச்சாலைக்கு எத்தனை மலையை நொறுக்கி போவ எத்தனை மலை இந்த மலையை நீ திருப்பி உருவாக்குவீங்களா உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது உங்களுக்கு ஆத்து மணல் அள்ளி விற்கிறதையோ மலைகளை நொறுக்கி கல்குவாரிங்கிற பேரில் நீங்கள் நொறுக்கி மண்ணில் விற்கிறதுலையோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படும் உங்களுக்கு வேண்டியது காசு காசை பாதுகாக்க பதவி அதை தவிர கோடியோ ஒதுக்கி இருக்காரு இப்போ வந்து தமிழகத்தில் இருக்க ஆறுகள்லாம் வந்து ஆறுகளை வந்து தண்ணி தடுப்பணை கட்டுறதுக்கு ஒதுக்கி இருக்காரு ஆறே இல்லையே ஆறு இருந்தால் தான் நீங்கள் தடுப்பணை கட்டுவீங்க ஆற்றுல ஆற்றுல வந்து ஆறு செத்துருச்சு ஆற்றுல மணல் இல்லை அள்ளி வித்தாச்சு தடுப்பணை 1000 கோடியில் எதற்கு எத்தனை தடுப்பணை கட்டுவீங்க எந்த எந்த ஆற்றுல முதல்ல தொடங்க போகிறீங்க எத்தனை கிலோமீட்டருக்கு இடையில் அடுத்த தடுப்பணை கட்டுறீங்க பாலாறு 33 கிலோமீட்டர் ஓடி வருது ஆந்திராவில் எனக்கு 133 கிலோமீட்ரு அப்போ 33 கிலோமீட்டரில் 75 தடுப்பணை கட்டியிருக்கான் 5 கிலோமீட்டர் கொண்டு இருந்தாலே போதுமானது ஆனால் அதுக்கும் குறைவான தூரப்பரப்பில் அவன் கட்டிட்டுருக்கான் நீங்கள் எத்தனை கட்ட போகிறீங்க எந்த ஆறில் முதல்ல தொடங்க போகிறீங்க எந்த ஆறு உயிரோடு இருக்குது சொல்லுங்கள் அதான் இதுவே பாஜகனுடைய கிளைக்கழகம் தானே இது அதனால பாஜக ஆட்சி அமைச்சா எப்படி பாஜக ஆட்சி அமைச்சா எப்படி வரும் எப்படி வரும் பாஜக ஆட்சியில் இருந்தபோது எடியூரப்பா என்ன சொன்னார் தண்ணி கொடுத்தாரா சரி வரலன்னா பாஜக ஆட்சி அமைச்சு வரலன்னா நாங்கள் பல போராட்டங்களை போராடிட்டு தான் இருக்கோம் அரசு திட்டமிட்டு எங்களை வஞ்சிக்குது அவமதிக்குது ஏமாற்றுது நாங்கள் அதை திட்டமிட்டு வஞ்சிப்போம் ஏமாற்றுவோம் வீழ்த்துவோம் அதுக்கு எங்களுக்கு பழிவாங்க இருக்கிற ஒரே களம் தேர்தல் களம் தான் அரசியல் களம் தான் அது அதை விட்டால் எங்களுக்கு என்ன இருக்குது மக்களுக்கு என்ன வலிமை இருக்குது ஒரு சொட்டு தண்ணியில் எங்கள் மாதிரி வாங்கி தர முடியலன்னா எனக்கு என்னுடைய ஒரு ஓட்டு கூட உனக்கு இல்லை அந்த நிலையை தான் நம்ம உருவாக்க முடியும் வேறு வழி எங்ககிட்ட இல்லை சார் அதேமாதிரி ரஜினியோட அரசியல் நகர்வுகள் அப்படின்னு சொல்லி வந்து வேகம் பிடிச்சிருக்கு இளைஞர்களை மாவட்ட செயலாளர்கள்லாம் சந்திச்சு பேசுகிறேன் உங்களை மாதிரி ஆளுகளாக தான் வேகம் பிடிக்குது நாங்கள் இவ்வளோ மக்களை பற்றி இத்தனை பேர் சந்திக்கிறோம் இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் செய்தியாக படம் பற்றிய அவர் சந்திக்கிறாரு அவர் சாப்பிட்றாரு அவர் தூங்குறாரு ஒரு 10 நாளைக்கு அவரை பற்றி பேசாமல் இருங்க அதுக்கப்புறம் வேகம் எடுக்க தான் பார்க்கணும்